ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். நம்ம இன்றைக்கி இலங்கை நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, இலங்கையில் வந்து பொருளாதார நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களினுடைய விலையை பார்த்திங்க அப்படின்னாலும் பயங்கரமான விலைகள் வந்து ஏறிக்கொண்டே போகுது. இப்போ இப்படியான சூழ்நிலையில் முக்கியமாக சாப்பிட்ற உணவுப் பொருட்களின் விலை தான் அதிகமான விலையில் வந்து ஏறிக்கொண்டு போகுது. இப்படியான இருக்கிற சூழ்நிலையில் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் மூணு நேரம் சாப்பிட்ட மக்கள் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு மிகவும் சவாலான சூழ்நிலையில் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. சந்தோஷமான முறையில் வந்து காசுக்காரங்கள் வந்து இருந்தாலும் அதிகமான மக்கள் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு மிகவும் சவாலான சூழ்நிலையாக தான் இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கக்குள்ள நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு கதைச்சால் ஒவ்வொரு விஷயங்களை கதைத்து கொண்டு போகலாம், நிறைய சொல்லலாம். ஆனால் முக்கியமாக இந்த நாட்டில் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமாக அதிகமான நபர்கள் வந்து தவறான ஒரு வழியை கையாள்றதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அதிகமான பேர் இந்த நாட்டில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அது தவறு இல்லை. வந்து சரியான முறையில் சட்ட விரோதம் இல்லாமல் போகிற மக்கள் அவங்க சந்தோஷமான முறையில் வந்து வெளிநாடுகளுக்கு போய் வாழ்றாங்க. அதே சமயத்தில் இப்போ நான் ஒரு கிட்டத்தில் ஒரு கிழமைக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன்னா, அம்பாறை மாவட்டத்தில் ஒரு 30க்கும் அதிகமான மக்கள் ஒரு கப்பல் மூலம் ஒரு ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போகிறதுக்காக ஒரு ஏஜென்ட் மூலம் போயிருந்தாங்க. அதில் அந்த மக்கள் இலங்கை இராணுவத்திடம் பிடிபட்டிருந்தாங்க. பிடிப்பட்டதில் அந்த வீடியோவில் பார்க்கக்குள்ள சின்ன பிள்ளைகள், பிரெக்னன்டான லேடி, இந்த மாதிரியான வயசு பூனாக்கள் எல்லாருமே இருந்தாங்க. அதே சமயத்தில் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போய் சேர முடியாது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுக்கும். அந்த நாட்களுக்கு அவங்க வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய நபர்களும் இல்லை. அதே சமயத்தில் இதில் இருக்கிற முக்கியமான சவாலான சூழ்நிலைகளை நான் சொல்கிறேன்னு கேளுங்க. முதலாவது, அந்த அவங்க போகிற போட் பார்த்திங்க எப்படியா இருந்துச்சுன்னா, அந்த படகு கப்பல் போகிற கப்பல் அது ஒரு பாவனைக்கு உகந்த இல்லாத ஒரு கப்பல், அதாவது கைவிடப்பட்ட கப்பலில் தான் அவங்க போகிறாங்க. ஏன் ஏஜென்ட்மார்கள் அதை தெரிவு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏஜென்ட்மார்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட பணங்கள், அதாவது சரியான முறையில் அந்த நாட்டுக்கு போய் சேர்றதில் ஒரு பாதி மடங்கான பணத்தை தான் இவங்க வாங்குறாங்க. அப்போ அந்த காரணத்தினால இவங்க ஒரு சில வேளைகள் இராணுவத்திடம் மாட்டப்பட்டால் இந்த கப்பல் வந்து அவங்களுக்கு மறுபடியும் கிடைக்க போகிறதில்ல. அப்போ அந்த காரணத்தினால கைவிடப்பட்ட கப்பல்களை தான் தெரிவு செய்கிறாங்க. ஒரு ஆபத்தான விஷயம், ஒரு அந்த கப்பல் ஒரு பாதுகாப்பான கப்பல் இல்லை. அதே சமயத்தில் ரெண்டாவது, இவங்க திட்டமிட்டபடி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த நாட்டுக்கு போய் இவங்களால் சேர முடியாது. அப்படி அவங்களுக்கு குறிப்பிட்ட திட்டமிட்ட நாட்களுக்கு அதிகமான நாட்கள் எடுத்தால் அவங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை, அவங்க குடிக்கிறதுக்கான நீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இந்த மாதிரியான சவால்களையும் அவங்க சந்திக்க நேரிடும். அதுக்கு அடுத்து இருக்கிற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில வேளைகளில் அவங்க இலங்கை இராணுவமோ ஆஸ்திரேலிய இராணுவத்திடமோ அவங்க மாட்டுப்பட்டால் அவங்க மறுபடியும் இந்த இலங்கை நாட்டுக்கு தான் அனுப்பப்படுவாங்க. அதே சமயத்தில் இங்கே இருக்கிற அவங்களோட சொத்து பத்து கடன்களை வாங்கி தான் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஏஜென்ட்மாரிடம் காசுகளை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அவங்க இராணுவத்திடம் மாட்டுப்பட்டாலோ இல்லாட்டி மறுபடியும் இலங்கைக்கு அவங்க வந்து சேரக்குள்ள அவங்க அந்த வாங்கின கடன்களை கொடுக்கணும். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற சொத்துக்களை காணிகளை விற்று தான் போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அவங்க அந்த காசுகளை வந்து எப்படி மறுபடியும் முளைக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். அதில் அடுத்து இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சில வேளைகளில் திசை மாறி போனால் இராணுவத்திடம் மாட்டுப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்தாலும் பரவாயில்லை, அப்படி ரெண்டுமே நடக்காம திசை மாறி போகக்குள்ள நடுக்கடலில் காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு உணவில்லை, இந்த மாதிரியான சவாலான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. அதே சமயத்தில் இவங்களுக்கு உடம்புகளுக்கு இவங்க, அதாவது வயதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, கன நாட்கள் வந்து இவங்க கடலில் பிரயாணம் செய்யும் பொழுது அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது, அவங்களோட உடல் வந்து ஒத்துழைக்காது. ஏன்னா நீரின் மேலேயே வந்து இவங்க போகும்பொழுது வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான சவால்களையெல்லாம் தாண்டி அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்தால் கூட அந்த நாட்டில் அவங்க பார்ப்பாங்க அகதிகளாக தான் நம்ம எடுத்துக்கொள்வாங்க. அதே சமயத்தில் இந்த நாட்டில் இந்த இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைகள் வந்து நிறைவடையுமாக இருந்துச்சுன்னா, ஒரு சரியான சூழ்நிலை வருமாக இருந்தால் அவங்க மறுபடியும் இந்த இலங்கை நாட்டுக்கே அனுப்பிடுவாங்க. அப்போ அப்படியான இருக்கும் பொழுது இது வந்து சட்டவிரோதமாக போகிறது 99% இவங்களுக்கு வந்து அது சரியான ஒரு தீர்வை தராது. ஏன்னா அவங்க மறுபடியும் இலங்கை நாட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா அந்த நாட்டுக்கு போய் சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்குது. இப்படி இருக்குது. அதே சமயத்தில் இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணும்னா, கிட்டத்தில் கனடா நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக ஒரு கெண்டர் மூலம் போயிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கும் அதிகமான மக்கள் அந்த டிரைவர் வந்து அந்த கெண்டரை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து விட்டுட்டு போயிட்டே, அதுக்கு பிற்பாடு அவங்க அந்த கெண்டருக்குள்ளே இருந்த காரணத்தினால சாப்பிட்றதுக்கோ இல்லாட்டி குடிக்கிறதுக்கு நீரோ எதுவுமே இல்லாமல் கன நாட்கள் அந்த கெண்டர் உள்ளுக்கு இருந்த காரணத்தினால அதில் இருந்து அவ்வளவு பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்களை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை இல்லையா. அப்போ அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த ஆஸ்திரேலிய நாட்டுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு 100க்கு 100% இந்த சவாலான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். அதனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு போகிற மாதிரிக்கு நீங்கள் முயற்சி செய்யாதீங்க. நம்ம இலங்கை நாட்டிலிருந்து இந்தியா நாட்டுகளை கூடி தப்பி செல்கிறாங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலயத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். ஆனால் ஆஸ்திரேலிய நாட்டுக்கு போகிறது அப்படின்றது வந்து நீங்கள் குறிப்பிட்ட மனத்தியாலயத்தில் போக முடியாது, பல நாட்கள் எடுக்கும். அந்த நாட்கள் வந்து நீங்கள் வந்து ஆபத்து தாண்டி தான் போகணும். அப்போ அதனால் நீங்கள் சரியான முறையில் இந்த நாட்டில் வந்து உண்மையாகவே வந்து நம்ம நாட்டில் சூழ்நிலைகள், பொருளாதார சிக்கல், விலைகள், வேலைவாய்ப்புகள் எல்லாம் இல்லை, புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் அதை விட மிகவும் மதிப்பு வாய்ந்தது நம்மளோட உயிர்.
அந்த உயிரை வந்து நாங்கள் தியாகம் செய்து அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாதீங்க. நிறைய ஏஜென்ட் மாதிரிகள் உங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிட்ற மாதிரிக்கு ஆஸ்திரேலிய நாட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி பணத்தை வாங்குறாங்க. நீங்கள் நம்பி அந்த பணத்தை கொடுத்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகமான நபர்கள் இந்த பணத்தை கொடுத்து மாட்டுப்பட்டு மறுபடியும் நம்மளோட நாட்டுக்கே திரும்பி வந்திருக்கிறாங்க, சிறையில் இருக்கிறாங்க. இப்படி நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களுக்கு முதல் அம்பார மாவட்டத்திலிருந்து போய் இப்போ இலங்கை இராணுவத்திட்ட மாட்டுப்பட்டு அவங்க அவங்களோட கடன்கள் அவங்க சொத்துக்களை விற்று தான் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சுருந்தாங்க. இப்போ அவங்களோட சொத்துக்களும் இல்லை, அவங்க கடன் வாங்கி போனவங்க மறுபடியும் கடன் வாங்கினவங்கள்ட்ட கடனை கொடுக்கணும், மறுபடியும் இலங்கை நாட்டில் தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் போகிறதா இருந்தால் சரியான முறையில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி சட்டவிரோதமாக போய் உங்களோட உயிரையும் நீங்கள் தியாகம் செய்து மறுபடியும் நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளேயே மாட்டப்படாதீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறது. அதே சமயத்தில் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சைடில் வந்து சொல்லுங்கள். அதே சமயத்தில் இந்த இலங்கையில் இருக்கிற இந்த அரசாங்கம் சரியான ஒரு தீர்வு இந்த மக்களுக்கு கொடுக்கல அப்படியா இருந்துச்சுன்னா இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னும் மோசமான என்னென்ன முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றது உண்மையாகவே வந்து தெரியாது. இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.